தமிழர் எச்.பி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். சுகாதார சேவை அலுவலர்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வைத்தியசாலை சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மருத்துவர்களின் டிஏடி கொடுப்பனவு 35,000 ரூபாயில் இருந்து 50,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டாலும் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதற்காக எங்களுக்கு வழங்கப்படும் 3,000 ரூபாய் அப்படியே உள்ளது. மருத்துவ அதிகாரிகளுக்கு 35,000 ரூபாவாக கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் ஒப்பிடுகையில் தமது கொடுப்பனவை அதிகரிக்கும் நோக்கில் இடைக்கால மருத்துவ கூட்டுப்படை வாரியம் இன்றைய தினமும் காலை 8 மணி முதல் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நோயாளர்கள் விடுதி மற்றும் அவசரகால சேவைகள் மட்டும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் வெளிநோயாளர்கள் பிரிவுகள் எதுவும் இயங்கவில்லை. நானும் மனுஷன் தான் இருக்கேன். மனுஷனுக்கு 75 வயது. எனக்கும் கால் உடஞ்சி நடக்க இல்லாமல் கிடக்கு. அப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 10:00 தூங்கிட்டு சார் நாங்கள் வந்தேன். ஆட்டோ பிடிச்சி தான் வந்தேன். ஆட்டோ பிடிச்சி வந்து பஸ்ஸில் வந்து பார்த்து நீங்கள் நேரம் நீங்கள் வந்து பார்த்து எனக்கு சரியாக பார்த்து